ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோபேட். இன்றைக்கி டாக் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய நாய்க்குட்டிகளுக்காக ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் உண்மையாகவே அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ப்ராடக்டை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, முழுக்க முழுக்க என்னோடய கை காசை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக டாக் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 90% இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான், 10% மட்டும்தான் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த 10% ப்ராடக்ட்ஸில் பெட் லைக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒன்று. இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, குறிப்பாக இது நம்ம சென்னையில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மற்ற எல்லா பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த கம்பெனியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ராடக்டோட ரிசல்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய நாய்க்குட்டிகளுக்காக 5 கிலோ பேக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் ரிவ்யூ பண்ண அது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால 400 கிராம் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். எதனால் அப்படின்னா, அது கொஞ்சம் காம்பேக்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் எதனால் நான் 5 கிலோ பேக்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, பெட்லெக்ஸ் கம்பெனிலேருந்து ஆட் ஆன் ஃபார் ஸ்கின் அண்ட் ஃபர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே அதோட முடி உதர பிரச்சனை தான். இப்போ உங்கள் வீட்டு நாய்களுக்கு ரொம்ப அதிகமாக முடி கொட்டுது, ஸ்கின் கோட் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய டாக்ஸுக்கு இந்த ப்ராடக்டை 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சேஞ்சாக ஒரு தெரியுது. நீங்கள் உங்கள் டாகில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 வாரத்தில் ரிசல்ட் பார்க்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட அஃபிஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிள் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபுட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, பெட் லைக்ஸ்லேருந்து ஆட் ஆன் ஃபார் வெயிட் கெயின். இந்த ப்ராடக்ட் உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, என்கிட்ட கமெண்ட் பண்ணுறவங்க லிஸ்ட்டில் ஒரு 30 பேரில் ஒருத்தவராச்சும் இந்த கமெண்ட் பண்ணிடுவாங்க, என்னோடய நாய்க்குட்டிங்க வெயிட்டே போட மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்குது, என்னோடய ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை மாதிரி இருக்குது இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற எல்லா டாக்ஸுக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டாக் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஏன் அது இம்போர்ட்டட் ஃபுட்டாகவே இருந்தாலும் அதில் 36-38% தான் அதில் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் ஆட் ஆன் ஃபார் வெயிட் கெயினில் 50% ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறையா கிடைச்சாலே போதும், நம்ம டாக்ஸோட வெயிட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 வீக்ஸ்லேயே நல்ல ரிசல்ட் பார்க்கலாம், அதுவும் நேச்சுரல் வேஸில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, பெட் லைக்ஸ்லேருந்து ஆட் ஆன் ஃபார் போன் ஸ்ட்ரென்த். என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், என்ன அப்படின்னா, எப்படி நார்மல் போன் பப்பியை ஹெவி போன் பப்பியாக மாற்றுறது அப்படின்ட்டு. எனக்கே அந்த கேள்வி 1 நிமிஷம் தலை சுற்றிட்டு, அந்த சப்ஸ்கிரைபர் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேள்விக்காக நான் விடையை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி தேடுறப்ப கிடைச்சது தான் இந்த ப்ராடக்ட். உங்கள் நாய்களோட போன்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலே உங்கள் டாகோட க்ரோத் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உங்கள் டாக்ஸோட போன்ஸை நல்ல ஸ்ட்ரென்த்தாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே கேட்ஸுக்கும் அவைலபிள் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பூனைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட கேட்ஸுக்கும் தனியாக உங்கள் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க, அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் எதனால் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ண அப்படின்னா, நானும் என்னோடய டாக் வாங்கின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய செலவு பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் போக போக எனக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால தான் கொஞ்சம் கம்மியான செலவில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை என்னோடய டாக்ஸுக்கு செலக்ட் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணேன். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவேன். அதோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 7000 இல்லை ஒரு 6000 வந்துடும். ஆனால் இந்த ப்ராடக்டை நான் என் டாக்ஸுக்கு எப்போ செலக்ட் பண்ணி போட ஆரம்பிச்சேனோ என்னோடய செலவு பாதிக்கு பாதி கம்மியாச்சு. இப்போ செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2500
3000க்குள்ளேயே என்னோட ஒரு மந்த்லி பட்ஜெட் முடிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேர் உங்கள் டாக்ஸுக்கு நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஆடனோட வெயிட் கெயின் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஏற்கனவே 50% ப்ரோட்டீன் இருக்கிறனால நீங்கள் தனியாக ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், இதோட டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட், இது ஒரு சப்ளிமெண்ட் இல்லை. நம்ம மற்ற எல்லா ஃபுட்டோட ஈஸியாக கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு சப்ளிமெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதோட டோசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை நீங்கள் 2 மந்த்ஸ் பப்பிக்கு மேலே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 6 ஸ்கூப் வரைக்கும் கொடுக்கலாம். எப்படின்னா ஆடனோட ஸ்கின் அண்ட் ஃபர்ல 2 ஸ்கூப் ப்ளஸ் ஆடனோட வெயிட் கெயினில் 2 ஸ்கூப் ப்ளஸ் ஆடனோட போன் ஸ்ட்ரென்த்தில் 2 ஸ்கூப் அப்படின்னு ஒரு நாளைக்கு டோட்டலாக 6 ஸ்கூப் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதில் 6 ஸ்கூப் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஸ்கூப் வரைக்கும் 3 நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து 6 ஸ்கூப் வரைக்கும் கொடுக்கலாம். இதை தவிர பெட்லைட்ஸில் நிறைய ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. சீவ் டாய்ஸ், அடல்ட்டுக்கான ஹெல்த் ஃபுட் இப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைசியாக எதனால் 5 கிலோ பேக்கேஜ் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த்துக்காக பெட்லைட்ஸ்லேருந்து ஒரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்கள் 5 கிலோ பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ பேக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறனால தான் இப்போ உங்களுக்கு 5 கிலோ எம்ஆர்பியில் 10 கிலோ கிடச்சிருக்கு. அதனால தான் நான் 5 கிலோவில் வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உண்மையாகவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.